அன்னைக்கு சரியா மே 3, 2022 தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து 44 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அப்துல்லாபூர் மேட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு புதர் நிறைந்த இடத்துல எப்போதும் போல ஒரு நபர் நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் நாய்கள் ஒரு இடத்த பார்த்து குறைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈக்கல் மொய்க்கிற சத்தமும் அவருக்கு கேட்டிருந்திருக்கு. என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் குறைக்கிற இடத்த நோக்கி போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஆணும் பெண்ணும் உடம்புல எந்த ஒரு துணியுமே இல்லாமல் ரத்த காயத்தோட ரொம்பவும் கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறத பார்த்துருந்துருக்காரு. இதை பார்த்ததுமே அதிர்ந்து போன அந்த நபர் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலையும் கொடுத்துருந்துருக்காரு. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. இறந்து கிடக்கிற ரெண்டு பேருடைய சடலத்தையும் பார்த்துருந்துருக்காங்க. அதற்கு பக்கத்திலே ரத்தக்கரை படிந்த கல், டார்ச் லைட், பவர் பேங்க், யோகா மேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துருந்துருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஜோடி இரவு நேரத்தில் இங்கே தங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும், இறக்கிறதுக்கு முன்னாடி உடலுறவு கொண்டு இருந்திருக்கலாம் அப்படின்னும் அங்கே கிடக்கிற பொருட்களை வச்சு போலீஸ் அதிகாரிகள் கருதவும் செய்கிறாங்க. மேற்கொண்டு அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது ஒரு பாலம் ஒன்று இருந்திருக்கு. அந்த பாலத்துக்கு கீழே ஒரு ஹோண்டா ஆக்டிவா பைக் ஒன்று கிடச்சிருந்துருக்கு. மேற்கொண்டு தொடர்ந்து சோதனை பண்ணதில் ஒரு ஹேண்ட்பேக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடச்சிருந்துருக்கு. பெண்ணுடைய கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை வச்சு பார்க்கும்போது இது எதுவுமே ராபரிக்காக நடந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. சம்பவ இடத்துக்கு மோப்பநாயெல்லாம் வர வச்சு சோதனையும் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக மெடிக்கல் டீமை வர வச்சு இறந்து கிடக்கிற ரெண்டு பேருடைய சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மருத்துவர்கள் இறந்து போன ரெண்டு பேருடைய சடலத்தையும் சோதனை பண்ணதுக்கு பிறகு என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, கில்லர் கண்டிப்பாக ஏதோ ஒரு கூர்மையான ஆணி மாதிரி இருக்கிற பொருளை வச்சு தான் இவங்களுடைய உடலில் குத்தி ரொம்பவே கொடூரமான முறையில் கிழிச்சிருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிருந்திருக்கு. அன்னைக்கு அந்த இரண்டு பேருக்கும் என்னதான் நடந்துச்சு? போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 5 மாதத்துக்கு முன்னாடி தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த ரொம்பவும் கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபுசங்கர், அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிறது குழப்பமா இருக்கா? அறிவை விட சிறந்த பரிசு இந்த உலகத்துல இருக்க முடியுமா? அப்படி அறிவு வளர பயன்படுற கிஃப்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசனையா? யோசனையே வேண்டாம், அங்கதான் உங்களுக்கு உதவ வராங்க நம்ம குக்கு எஃப்எம். நான் இப்போ ஹவு டு பிகம் ஏ ஆர்ஜே அப்படின்ற மோட்டிவேஷனல் புக்கை தாங்க குக்கு எஃப்எம்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன். குக்கு எஃப்எம் இந்தியாவுடைய ஒரு லீடிங்கான பாட்காஸ்ட் ஆப். இதில் நீங்கள் கேட்க விரும்புகிற பல புத்தகங்கள் ஆடியோ ஃபார்மெட்டில் இருக்குது, அதுவும் தமிழ் மொழியிலே இருக்குது மற்றும் பல மொழிகளிலும் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான மொழிகளில் புத்தகங்கள்லாம் கேட்கலாம். குக்கு எஃப்எம்ல ஒரு வருட சந்தா ₹399. அதுவே நம்முடைய கூப்பன் கோடான Babu50 அப்படிங்கிற கோடை பயன்படுத்தினீங்கன்னா 50% ஆஃபரோட வெறும் ₹199 ஒரு வருட சந்தா உங்களுக்கு கிடைக்கும். அட, தீபாவளிக்கு ஏதாவது புதுசாக ஒன்று சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதிரடியான ஒரு ஆஃபர் பற்றி சொல்ல போகிறேன். குக்கு எஃப்எம்ல இந்த மாதம் 19-25 வரை எக்ஸைட்டிங்கான பிளான்ஸ் மற்றும் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு பல ஆஃபர்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. இந்த ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நம்முடைய கூப்பன் கோடான Babu50 பயன்படுத்தி 50% ஆஃபரில் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்கள், மனதுக்கு பிடித்ததை. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை ரொம்பவே தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து கிடந்த இடத்துல இருந்து புதுசாக ஒரு ஷூ ஒன்று கிடச்சிருந்துருக்கு. அது கூடவே அந்த பெண்ணுடைய ஹேண்ட்பேக்கில் அதுக்கு உண்டான பில்லையும் போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் ஒரு ஸ்கூட்டியை சம்பவ இடத்துலேருந்து மீட்டெடுத்தாங்கன்னு சொன்னல, அதில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்கூட்டி யஸ்வந்த் அப்படிங்கிற பேரில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் அந்த யஸ்வந்த் அப்படிங்கிற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அட்ரஸை வச்சு அங்கே போயிட்டு விசாரணை பண்ணும்போது நேற்றுலேருந்து தங்களுடைய மகனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு யஸ்வந்தோடைய அப்பா அம்மாவும் சொல்லியிருந்திருக்காங்க. மேலும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைலில் உள்ள ஃபோட்டோவை வச்சு பார்க்கும்போது இறந்து கிடந்தது அந்த யஸ்வந்த் தான் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற சந்தேகம் யஸ்வந்த் கூட இறந்து கிடந்த அந்த பெண்மணி யார் அப்படிங்கிறது தான். இதனால் போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, ஹேண்ட்பேக்கில் இருந்து கிடச்ச அந்த ஷூவோடைய பில்லை எடுத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட கடைக்கு போயிட்டு அங்கே விசாரணை பண்ணுறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது 9:30 வாகல இறந்து கிடந்த இந்த ரெண்டு பேரும் இவர்கள் கூட இன்னொரு ஆணும் வந்தது அங்க உள்ள சிசிடிவில பதிவாயிருந்திருக்கு. அதே சமயம் ₹3000 கூகுள் பே பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் கூகுள் பேல உள்ள மொபைல் நம்பரை வச்சு சம்மந்தப்பட்ட நபர் யார் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அவருடைய பெயர் சீனிவாச ராவ் அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக விஜயவாடா அப்படிங்கிற பகுதியில் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும், யஸ்வந்தும் யஸ்வந்த் கூட இறந்து கிடந்த பெண்மணியும் இறந்து கிடந்த இடத்துல இவருடைய மொபைல் சிக்னல் ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க.
தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் விஜயவாடாவுக்கு வந்து இந்த சீனிவாசராவை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அவர் எங்கே தங்கியிருந்தார் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவர் தங்கியிருந்த வீட்டுக்கும் போயிட்டு விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அவர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகள் மற்றும் ஜோதி அப்படிங்கிற தன்னுடைய மனைவி கூட சம்பவம் நடந்த மாவட்டத்திலே தான் வீடு எடுத்து தங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து சீனிவாசராவை பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கடைசியாக வேற யாராருக்கெல்லாம் கால் பண்ணாங்க, அவங்களுடைய மொபைல் சிக்னல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு விஜயவாடாவில் சில நண்பர்களுடைய மொபைல் சிக்னல் காட்டியிருந்திருக்கு. அவர்களை ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒரு வழியாக இந்த சீனிவாசராவை பிடிச்சிடவும் செய்கிறாங்க. சீனிவாசராவை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் பாலத்துக்கு கீழே இறந்து கிடந்தது வேற யாரும் கிடையாது, சீனிவாசராவுடைய மனைவி அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த சீனிவாசராவை பற்றி விசாரணை பண்ணும்போது இவருக்கு 49 வயது கிட்ட ஆகுது அப்படின்னும் இவங்களுடைய மனைவிக்கு 35 வயது கிட்ட ஆகுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. மேற்கொண்டு அந்த விசாரணையில் என்னென்னலாம் சொன்னால் அன்னைக்கு அந்த ரெண்டு பேரும் இவன் என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இந்த சம்பவம் நடக்க போகிற ஒரு வருடத்திற்கு முன்னாடி தான் ஹைதராபாத்துக்கு இந்த சீனிவாசராவ் தன்னுடைய இரண்டாவது மனைவியான ஜோதி அப்படிங்கிற, அதாவது பாலத்துக்கு கீழே இறந்து கிடந்தாங்களே அந்த பெண்மணியும் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் கூட இங்கே வந்து செட்டில் ஆனதாகவும் சொல்லப்படுது. சீனிவாசராவுடைய முதல் மனைவி இறந்தும் போயிருந்திருக்காங்க. இவருடைய முதல் திருமணத்தின் மூலமா 3 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. முதல் மனைவி இறந்ததுக்கு பிறகுதான் ஜோதியை திருமணம் கட்டியிருந்திருக்காரு. ஜோதியை திருமணம் பண்ணதுக்கு பிறகு தன்னுடைய முதல் திருமணத்தில் பிறந்த 3 பிள்ளைகளை தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டில் கொண்டே கொடுத்து அங்கே வளர்க்கவும் சொல்லியிருந்திருக்காரு. தொடர்ந்து சீனிவாசராவ் தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து ஹைதராபாத் நகரை நோக்கி வந்ததுக்கு பிறகு இங்கே சின்ன சின்ன தொழில்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அடிக்கடி வீட்டில் இல்லாமல் வெளியூர் போகிறதும் பிஸ்னஸ் விஷயமா வெளியிலேயே தன்னுடைய நேரங்களை செலவிடுவதும் தான் இவருடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் இவர் வெளியூர் போயிருந்த சமயத்தில் இவருடைய மனைவியான ஜோதி அதே பகுதியில் இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவரை மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது டாக்ஸியில் ஏறி டவுனுக்கும் போயிட்டு ரிட்டர்னும் வந்து இருந்திருக்காங்க. அதன் பிறகு இன்னொரு முறை புக் பண்ணும்போது அதே டாக்ஸியும் வந்து இருந்திருக்கு. அந்த டாக்ஸியுடைய டிரைவர் தான் இறந்து போன யஸ்வந்த். யதார்த்தமாக மறுபடியும் இவங்க மீட் பண்ணிக்கிட்டதுனால இதன் பிறகு இவங்களுடைய நட்பு பின் நாட்களில் ஒரு கள்ளக்காதலாகவும் மாற ஆரம்பிக்குது. ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற நெருக்கம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அளவுக்கு போகவும் செய்து பல நேரங்களில் சீனிவாசராவ் வெளியூர் போயிருக்கிற சமயத்தில் தன்னுடைய வீட்டுக்கு இந்த யஸ்வந்தை வர வச்சு ரொம்பவே உல்லாசமா இந்த பெண்மணி இருந்திருக்காங்க. எப்பெல்லாம் தன்னுடைய கணவர் வெளியூர் போறாங்களோ அப்பெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை விஜயவாடால இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டில் இந்த பெண் விட்டுட்டு வந்துருவாங்களாம். அதன் பிறகு யஸ்வந்த் கூட உல்லாசமாகவும் இருப்பாங்களாம். தொடர்ந்து பல மாதங்கள் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இது எல்லாமே ஒரு கட்டத்தில் சீனிவாசராவுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை கண்டிக்கவும் செய்கிறாங்க. ஆனாலும் அந்த பெண்மணி அவர் வெளியூர் போயிருக்கிற சமயத்தில் தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை அந்த பையன் கூட கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பையனுக்கும் ஜோதிக்கும் கிட்டத்தட்ட 13 வயது கிட்ட வித்தியாசம் இருந்திருக்கு. ஆனாலும் அந்த பெண்மணி அதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் ரெண்டு பேருமே பல நேரங்களில் உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க. மறுபடியும் இந்த விஷயம் சீனிவாசராவுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு அவரால் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட ஆரம்பிக்குது. தன்னுடைய மனைவி கூட பயங்கரமாக சண்டை போடவும் செஞ்சுருந்திருக்காரு. இந்த சமயத்தில் தான் சீனிவாசராவ் நம்ம ஃபேமிலியை காலி பண்ணிட்டு விஜயவாடா பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இதை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது அந்த மனைவி யஸ்வந்தை விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவர்கள் இரண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த ஜோதி பிடிவாதமாக என்ன சொல்கிறாங்க, கடைசியாக நான் ஒரு முறை யஸ்வந்தை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்களும் வேணும்னா கூட வாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். வேற வழியே இல்லாமல் சீனிவாசராவ் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்திருக்காரு. ஆனால் அவருடைய மனதுக்குள்ளே இவர்கள் இரண்டு பேரையும் காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வன்மம் எழவும் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கட்டமாக சீனிவாசராவ் தன்னுடைய பிள்ளைகளை சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சதுக்கு பிறகு சரியாக May 2, 2022 போல் யஸ்வந்த் அப்படிங்கிற அந்த பையனுக்கு கால் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கும் வர சொல்லியிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த 3 பேரும் கடதெருவுக்கும் போயிருந்திருக்காங்க. அப்போது யஸ்வந்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் இருக்கும்போதே தன்னுடைய கணவருக்கு 3000 ரூபாய் பணம் அனுப்பி அதை கூகுள் பே வழியாக பே பண்ண வச்சு ஷூவும் வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. மறுபக்கம் ஜோதியும் லைட்டு வாங்கிக்கிறாங்க, பவர் பேங்க்லாம் வாங்கிக்கிறாங்க, அது கூடவே கீழே படுத்துக்கிற மாதிரியான மேட்டெல்லாம் வாங்கியிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது சீனிவாசராவுக்கு மிகப்பெரிய ஆத்திரம் தான் எழவும் செஞ்சுருந்திருக்கு. அதன் பிறகு அவர்கள் இரண்டு பேரையும் நீங்கள் வெளியில் மீட் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசராவ் தனியாக போகவும் செய்கிறாரு. மறுபக்கம் இவர்கள் ரெண்டு பேரும், அதாவது ஜோதியும் யஸ்வந்தும், ஒரு பைக்கில் தனியாக விஜயவாடா பகுதியை நோக்கி போய்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இவர்கள் ஏற்கனவே அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்ட இடமான பாலத்துக்கு கீழே போயிட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸும் பண்ணியிருந்திருக்காங்க. மறுபக்கம் அவங்களுக்கே தெரியாமல் சீனிவாசராவ் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு பாட்டில்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு இடத்துல அது எல்லாத்தையுமே குடித்ததுக்கு பிறகு இவர்கள் இரண்டு பேரும் உல்லாசமாக இருக்கிற பிரிட்ஜுக்கு கீழே
வந்து போதையில இருக்கிற சீனிவாசராவ் மரக்கட்டையாலேயே அந்த யஸ்வந்தை கொடூரமான முறையில தாக்கவும் செஞ்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய டூ வீலர்ல இருந்து ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட்டு வந்து கண்ணா பின்னான்னு யஸ்வந்தோடைய வயிற்றுலையும் கழுத்துலையும் குத்தி கிளிக்கவும் செஞ்சிருந்திருக்காரு. அதே கோபத்தை தன்னுடைய மனைவி மேலையும் கட்டி அவங்களையும் கண்ணா பின்னான்னு குத்தி கொலை பண்ணிடவும் செஞ்சிருந்திருக்காரு. ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி வயிற்றுக்குள்ள குத்தி கிழிச்சிருக்காருன்னா எந்த அளவுக்கு அவருக்கு ஆத்திரம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதன் பிறகு தன்னுடைய மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு தன்னுடைய டூ வீலரை எடுத்துக்கிட்டு விஜயவாடாவில் இருக்கிற தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் தலைமறைவும் ஆயிருந்திருக்காரு. மறுநாள் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சதும் இந்த இரண்டு பேருடைய சடலத்தையும் மீட்டெடுத்திருக்காங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு இந்த சீனிவாசராவை அழைச்சிட்டு போயிட்டு என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறத கிரைம் சீனை ரீக்ரியேஷனும் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவருக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்லேயும் ஆஜர் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால சீனிவாசராவ் ஜெயிலில் தான் இருந்துகிட்டும் இருக்காரு. ஜோதியோடைய இந்த சுயநலத்தால் பாதிக்கப்பட்டது எல்லாமே அவங்களுடைய பிள்ளைகள் தான். மேற்கொண்டு சீனிவாசராவுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எந்த விதத்திலையும் ஒரு நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வழக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கான்பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.